திரைப்பட பின்னணி பாடகியும் கர்நாடக இசைக்கலைஞருமான மகத்தினுடைய வாய்ப்பாட்டு கச்சேரி மயிலாப்பூர் பார்த்தசாரதி சுவாமி சபால நடந்தது. ஒரு தந்தையாக மட்டும் இல்லாம தன் மகளுடைய கச்சேரிக்கு ரசிகராவும் வந்திருந்தார் மகத்தினுடைய தந்தை. தன் பொண்ணு கச்சேரி பண்றப்போ தன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் ரொம்ப அழகா பேசியிருக்காரு. பாக்கலாம் வாங்க. ரொம்ப நல்லா பாடுறாங்க அவங்க. இன்றைக்கும் ஜனங்கள் எல்லோரும் ரசிச்சுன்னு இருக்காங்க. அண்டு மாஞ்சிங்கிற ராகம் பாடினாங்க, அதுக்கப்புறம் கமாஸுங்கிற ராகம் பாடினாங்க. ஸோ இப்போ ஹிந்தோளம் பாடிட்டு இருக்காங்க. ஒரு திஸ் வில் பி தி ஒரு மெயின் சென்டர், ஒரு மெயின் ஒரு கச்சேரியில் ஒரு மெயின் பகுதியும் பாங்களா, அந்த பகுதி நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது கச்சேரி. இவர் தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா, அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மகத்தி வந்து குழந்தையிலேருந்தே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு சொல்லிக் கொடுத்து அவங்கள இந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க இந்த இதே சபாவில் அவங்க வந்து மத்தியான கச்சேரி, காலம்பர கச்சேரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இந்த லெவல் ரீச் பண்ணியிருக்கிறது நிச்சயமாக ஒரு அப்பாவுக்கு பெருமையாக தான் இருக்கும். இந்த 29 நாளில் ஆல்மோஸ்ட் நிறையா கச்சேரிகள், கிட்டத்தட்ட ஒரு 40-50 கச்சேரி நான் கேட்டிருப்பேன். எத்தனையோ இளைஞர்கள் ரொம்ப அருமையாக பாடுறாங்க, ரொம்ப நல்லா கச்சேரிகள் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்னா, அவங்க ஜென்ரலாக ஒரு கச்சேரி வந்து ஒரு ஆடியன்ஸாக என்ஜாய் பண்ணுறதுங்கிறத மீறி அவங்களும் என்ன மாதிரியே என் கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பாட போகிறா, மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து நான் பாட போகிற மெயின் ராகம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பட் அது தவிர அதுக்கு முன்னாடிலாம் என்ன பாட போகிறேங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ அது வந்து அவங்களோட மூஞ்சியில் அந்த சர்ப்ரைஸ் நான் பார்க்குறது வந்து எனக்கு பிடிக்கும். அண்ட் எங்கள் அப்பா தான் என்னோடய ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கு. நன்னா இருந்தாலும் சரி, நன்னா இல்லைனாலும் சரி, நான் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கிறதா அன்றைக்கி நினச்சிட்டுருப்பேன். இல்லை அந்த இடம் கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னு அப்பா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவார். சென்னையில் வந்து இந்த டிசம்பர் மந்த்துங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்சர்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. ஒரு நாள் கிட்டத்தட்ட 200 இடங்களில் வந்து கச்சேரி நடக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தசாரதி சுவாமி சபாவில் கச்சேரி, ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சபாஸ் இன் சென்னை. பார்த்தசாரதி சபாங்கிறது வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் வந்து நான் 2003-04 நான் பாடிட்டுருக்கேன் இந்த சபாவில். ஸோ பாவாடை தாவணி போட்ட டைம்லேருந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். எவ்வளோதான் நம்ம வந்து யூடியூப்லேயும் மற்ற சோஷியல் மீடியாக்கள்லையும் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது கமெண்ட்ஸு அப்புறம் அதை பற்றின ரிவ்யூ எல்லாம் அப்புறமா தான் கிடைக்கும். இது இன்ஸ்டன்டேனியஸாக கிடைக்கும். பாடுறச்சே வந்து தெரிஞ்சிடும் இந்த பாட்டு பிடிச்சிருந்ததா இல்லை பிடிக்கலையா, அந்த மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இமீடியட்டாக இருக்கும். அண்ட் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மந்த்தும் கூட தான். ஏன்னா ஹெல்த்தை பார்த்துக்கணும், தொண்டையை பார்த்துக்கணும். நான் கிட்டத்தட்ட 16 கச்சேரி பண்ணுறேன். ஸோ பேக் டு பேக் பண்ணுறச்சே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான். பட் தென் ஐ திங்க் மியூசிக் இஸ் வாட் கீப்ஸ் கோயிங் யூ ஹை எவ்ரி டே. ஸோ அந்த
ஒரு திருப்தி, ரசிகாலை மீட் பண்ற ஒரு திருப்தி இருக்கு. தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.